ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில் எடுத்த வீடியோ தான். ஞாயிற்றுக்கிழமைனால எல்லார் வீட்லேயும் நான்வெஜ் தான் எடுப்போம். நான் வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ் எடுக்கிற அன்றைக்கி வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வெரைட்டி வந்து பண்ணிடுவேன். எனக்கு ஒரே தான் வச்சு சாப்பிட்டா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சாப்பிட்டு திருப்தியே இருக்காது. அதனால் எப்படியும் ஒரு ரெண்டு மூணு வெரைட்டி வந்து வச்சுருவேன். நம்ம வந்து அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக சமைக்கிறோம் அப்படின்னா அதை வந்து எவ்வளோ சீக்கிரமாக சமைக்கலாம் அப்படின்றத ஒரு ரெண்டே ரெண்டு டிப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதும், நம்ம கடன்னு பார்த்திங்கன்னா வேலையை வந்து முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிச்சனுக்குள்ளே வந்தோடனே பார்த்திங்கன்னா நான் வந்து சாப்பாடை வந்து அடுப்பில் வச்சுருவேன். அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது இந்த ரசம் வைக்கணும்னா அதை வந்து ஊற போடுறதுக்கு அதை ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருவேன். அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா நான் வாங்கிட்டு வந்து நான்வெஜ் வந்து கழுவி தனித்தனியாக வந்து பிரித்து வச்சுருவேன். எது எது வைக்க போகிறோமோ அதுக்கேற்றப்பல பாத்திரத்தில் வந்து போட்டு வச்சுருவேன். அவ்வளோதான். இப்போ ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் ரெண்டு அடுப்பு இருக்குன்னா ரெண்டு அடுப்புலையுமே பார்த்திங்கன்னா நம்ம சமையல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு அடுப்பில் மட்டும் நம்ம சமையல் பண்ணி இறக்கிக்கிட்டே இருந்தோம்னா டைம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து வேஸ்ட் ஆகும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு அடுப்பையுமே பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து சாப்பாடு வந்து அடுப்பில் வச்சேன்ல, இன்னொரு அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா குழம்புக்கு வந்து ரெடி பண்ணிக்கிட்டே இருந்தேன். சாப்பாடை வந்து இறக்குனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அடுப்பில் வந்து ரசத்துக்கு வந்து ரெடி பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சோறு குழம்பு ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டு அடுப்புமே ஃப்ரீ ஆயிடுச்சு. அதனால் ஒரு அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா மட்டன் ஈரல் வச்சுட்டு இருக்கேன், இன்னொரு அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி தான் ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கேன். இப்போ ரெண்டாவது டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெண்டு அடுப்புலையும் சமையல் பண்ணிக்கிட்டே இருக்கோம்ல, இப்போ அடுத்த சமையலுக்கு என்ன தேவையோ, அதாவது வெங்காயம் தக்காளி ஏதாவது இருந்தாலும் அதை வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி நம்ம ரெடியாக வச்சுக்கணும். ரெண்டு அடுப்புலையும் சமையல் நடந்துக்கிட்டே இருக்குது. அடுத்த சமையலுக்கு தேவையான வெங்காயம் தக்காளியெலாம் நம்ம கட் பண்ணி வச்சுட்டோம்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை வந்து ஈஸியாக வந்து முடிஞ்சிடும், சீக்கிரமாகவும் முடிஞ்சிடும் நம்மளுக்கு. நான் வந்து பார்த்திங்கன்னா குழம்பும் சோறும் அடுப்பில் வந்து வச்சுட்டு அப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து மட்டன் ஈரலுக்கு தேவையான வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். அதனால் எனக்கு மட்டன் ஈரலை வந்து பார்த்தீங்கன்னா வேலை வந்து சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு. அதனால் மட்டன் ஈரலை இறக்கிட்டு அந்த அடுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு முட்டை மட்டும் அப்படியே வேக போடுறதுக்காக எடுத்து வச்சுட்டேன். இங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணியுமே எனக்கு வந்து சூப்பராக வந்து நல்லா உதிரி உதிரியாக வந்து ரெடி ஆயிடுச்சு. பிரியாணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரிசி வந்து கரெக்டாக வந்து வெந்து வந்தால் தான் பிரியாணி டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேர்க்க வேண்டிய மசாலா, அதுவுமே கரெக்டாக அளவாக இருந்தால் பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கும். இப்போ பிரியாணியெலாம் ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சிக்கன் வந்து பொடிமாஸ் பண்ண போகிறேன். அதுக்காக பார்த்திங்கன்னா குக்கரில் வந்து சிக்கனை வந்து வேக போடுறதுக்கு வந்து எடுத்து வச்சுட்டேன். அதாவது வெறும் மஞ்சத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் போட்டு அதுக்காக வேக வைக்கிறதுக்காக இன்னொரு அடுப்பில் வந்து வச்சுட்டேன். அவ்வளோதான். இது வந்து பார்த்திங்கன்னா தயிர் வெங்காயத்துக்கு வந்து நான் வந்து பிரியாணி பண்ணிக்கிட்டு இருக்கப்பயே தயிர் வெங்காயத்துக்கு வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அவ்வளோதான். இப்போ சமையல் பண்ணதெல்லாம் ஒரு ஓரத்தில் வந்து எடுத்து வச்சாச்சு. கையோட பார்த்திங்கன்னா பாத்திரத்தை எல்லாத்தையுமே கழுவி வச்சுட்டேன். ஏன்னா லாஸ்ட் இது ஒன்று மட்டும்தான் பண்ண போகிறோமா, அதனால் மற்றபடி எல்லா வேலையும் எனக்கு வந்து முடிஞ்சு. இந்த சிக்கன் பொடி மாஸ் எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நான் வந்து எலும்பு இல்லாமல் சிக்கன் வந்து எடுத்திருக்கேன். அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு குக்கரில் வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக மட்டும் மஞ்சத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது ரெண்டையும் சேர்த்து ஒரு அஞ்சு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு வடைச்சட்டில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு உளுந்து அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய் அதையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா தனி மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த சிக்கனை வந்து தனியாக எடுத்து நம்ம இந்த மாதிரி பொடி பொடியாக வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும். அதை வந்து இதோட வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவோட இந்த சிக்கனும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து சேர்ந்து வர்ற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கனை வந்து குக்கரில் வந்து வேக போடுறோம்ல, அப்போயுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உப்பு சேர்த்துடலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து லாஸ்ட்டு தான் வந்து உப்பு சேர்ப்பேன். இப்போ இதில் வந்து ஒரு முட்டை வந்து சேர்த்துக்க போகிறோம். இல்லாட்டினா நம்ம ரெண்டு முட்டை சேர்த்தாலுமே பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துட்டு இந்த சிக்கனும் இந்த முட்டையும் பார்த்தீங்கன்னா சேர்ந்து நல்லா வந்து வதங்கி வர்ற அளவுக்கு நம்ம வந்து வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ அடுத்து என்ன சேர்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து சிக்கன் குழம்பு வச்சுருக்கேன்ல, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கரண்டி மட்டும் எடுத்து இந்த சிக்கன் மேலே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மட்டும் பார்த்தீங்கன்னா மிளகுத்தூள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தழை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து பிரட்டி விட்டுட்டு நல்லா வந்து இந்த சிக்கன் உதிரி உதிரியாக வர அளவுக்கு வதக்கி விட்டுறணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் பொடி மாஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஹாலில் வந்து எடுத்து வச்சுட்டு எல்லோரும் சாப்பிட போகிறோம். எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் இன்றைக்கி வந்து இத்தனை வெரைட்டி தான். நம்ம வந்து இத்தனை வெரைட்டி பண்ண போகிறோம்னா ரெண்டே ரெண்டு டிப்ஸ் தாங்க. ரெண்டு அடுப்பு இருந்துச்சுன்னா ரெண்டு அடுப்புலையுமே நம்ம வந்து சமையல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்த சமையலுக்கு தேவையானது வெங்காயம் தக்காளி ஏதாவது இருந்துச்சுன்னா கட் பண்ணி ரெடியாக வந்து எடுத்து வச்சிட்டோம்னா இத்தனை வெரைட்டி பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை வந்து ஈஸியாக முடிஞ்சிடும், நேரமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மிச்சமாயிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாரும் ஹாப்பியாக இருங்க. பை பை.